குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம என்ன இன்றைக்கி செகண்ட் டைப் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம முதல்லையே டென்சஸ் படிக்கும் போதே ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னது வி ஒன், பாஸ்ட் டென்ஸ்னால் என்னது வி டூன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த நல்லா புரியணுன்றதுக்காக சேம் எக்ஸாம்பிளே நான் ஒவ்வொரு டைப்லேயும் கொண்டு வந்திருக்கேன், அதை நல்லா பாரு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டு எக்ஸாம்பிள் நீ எழுதி பாரு, உனக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேற்று நாம் பார்க்கும்போது ஐசி பேர்டுன்னு பார்த்தோம், அது வந்து சீன்றது வி ஒன். இப்போ அதே பாஸ்ட் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் ஐ சாய பேர்டு அப்படின்னு வந்தால் அது எப்படி மாறும்னா, இப்போ ஐன்றது சப்ஜெக்ட், சான்றது பேர்டுன்றது ஆப்ஜெக்ட். நல்லா நமக்கு தெரியும், ஆக்டிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகிடும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகிடும். வேர்பு மட்டும் பார்த்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஈஸ் ப்ளஸ் வி த்ரீ, பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ் ப்ளஸ் வி த்ரீ. டெட் ஈஸி, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தான் டெட் ஈஸி. ஆனால் உனக்கு டென்ஸ் தெரியணும். டென்ஸில் ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னா அது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றிடலாம். மற்றும் என்ன தெரியணும்னா, உனக்கு வேர்போட வி ஒன், வி டூ, வி த்ரீ மெயினாக தெரிஞ்சால் தான் பேசிவ் வாய்ஸே மாற்ற முடியும். இப்போ ஐ சாய பேர்டு, சான்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ எ பேர்ட் வாஸ் சீன் பை மீ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ரோட் எ ஸ்டோரி. ரோட்டுன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஸோ எ ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை மீ. ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை மீ. ரோட்டுன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். அதனால் என்ன போட்டிருக்கோம்? வாஸ். அது என்னவா மாறும்? பேசிவ் வாய்ஸில் வி த்ரீயாக மாறும். அதனால் வாஸ் ரிட்டன். ஐன்றது மீயாக மாறும்னு உனக்கு ஃபஸ்ட்டு நேற்றே நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எ ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை மீ. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், வி லுக்டு அட் த நோட்டீஸ். இப்போ சென்டென்ஸில் வேர்ப் என்ன இருக்குது? பாஸ்ட் டென்ஸ். அதனால் அது என்னவா மாறும்? வாஸ் ப்ளஸ் வி த்ரீ. ஆப்ஜெக்ட் என்னது? த நோட்டீஸ். நோட்டீஸ் என்ன ஆயிடுச்சு? சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. த நோட்டீஸ் வாஸ் லுக்டு அட் பை அஸ். வி என்னவா மாறி இருக்கு? அஸ்ஸா மாறி இருக்கு. யூ வாட்ச் டெலிவிஷன். வாட்ச்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாஸ் ப்ளஸ் வி த்ரீ. வி த்ரீ என்னது? வாட்ச்டே தான். அதனால் வாஸ் வாட்ச்டு. டெலிவிஷன் என்ன ஆயிடுச்சு? சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. டெலிவிஷன் வாஸ் watched by you. யூ மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஷீ பிளேட் செஸ். பிளேடுன்றது வி டூ. ஸோ வாஸ் ப்ளஸ் வி த்ரீ. வாஸ் பிளேட். ஷீயோட ஷீ என்னவா மாதிரி இருக்கு? பை ஹெர். செஸ் வாஸ் பிளேட் பை ஹெர். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? தே ட்ரூ எ பிக்சர். ட்ரூன்றது வி டூன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும்? பேசிவ் வாய்ஸில் வாஸ் ட்ரான் மாற்றுவேன். த பிக்சர் வாஸ் ட்ரான் பை தென் தெம். ட்ரூன்றது வி டூன்னு தெரிஞ்சனால வாஸ் ப்ளஸ் வி த்ரீ. ஹீ ரீட் எ போயம். இது வந்து நீ அந்த சென்டென்ஸ் வந்து ரீடுன்றது அது ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது அதோட என்ன ஆட் ஆகிருக்கு? எஸ். அதனால் நமக்கு என்ன தெரியுது? அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் நம்ம போயம் இஸ் ரெட் பை ஹீம் போட்டோம். இப்போ ரீட் பக்கத்தில் எஸ் இல்லை, அதனால் இது என்னது? பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் ஹீ ஷீ இட்டோட வேர்ப் பக்கத்தில் எஸ் ஆட் ஆகிருக்கும். இப்போ ஹீ ரீட் எ போயம் கொடுத்துருக்கு, அது பக்கத்தில் எஸ் ஆட் இல்லாதனால அதனால் இந்த சென்டென்ஸ் என்ன? பாஸ்ட் டென்ஸ். எ போயம் வாஸ் ரெட் பை ஹிம். வி ஸ்டார்டட் த ஒர்க். ஸ்டார்டட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். த ஒர்க் வாஸ் ஸ்டார்டட் பை அஸ். வி என்னவோ மாதிரி இருக்கு? அஸ்ஸாக மாறிடுச்சு. தேங்க்யூ சில்ட்ரன். பாஸ்ட் டென்ஸ் நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் எழுதி நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் செஞ்சு அனுப்புங்க.